இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அந்த லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போற ஒரு சீன் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்தா இன்னைக்கு வரல, அது நாளைக்கு தான் அப்படின்ட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கதையில பெருசா எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது, சிம்பிளான சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ வந்து முதல்ல எடுத்தோன்னே எல்லாரும் வந்து தனத்தோட பிரெகனன்சியை பத்தி பேச, அதுக்கப்புறம் வந்து மீனா வந்து மாத்தி மாத்தி அதான் உங்களுக்கு பரம்பரை தொட்டில் பரம்பரை சங்கலா இருக்குல்ல வேற எதுக்கு அதெல்லாம் நடவண்டி வேற இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ண, தனத்தோட அம்மா எங்க குழந்தை பிறந்தா சண்டை போடுவா போலயே அப்படின்னு அவங்க பயப்பட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் எல்லாரும் மாத்தி மாத்தி பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஐஸ்வர்யாவையும் கண்ணனையும் காமிக்கிறாங்க. காலங்காத்தால திங்கக்கிழமதுமா கோபமாக கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்ணன் நம்மளை கோவப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு காலத்தில் வந்து பொண்ணுங்க மட்டும்தான் வந்து வீட்டில் சமைச்சாங்க, பசங்க வந்து சமைக்கலாம் மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க, அதிகபட்சம் வயல் வேலைக்கு போகிறவங்கள தவிர மிச்சம் எல்லா வீட்லேயுமே வந்து ஆண்கள் வந்து அதிகமாக வேலைக்கு போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆண்கள் வேலைக்கு போனதுனால வந்து அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து இவங்க வீட்டிலேருந்து இவங்க சமைச்சு வைக்கிறாங்க அப்படின்னாங்க. இதுதான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்லேயும் நடக்கும், அவங்கலாம் வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க, இவங்க வீட்டில் வந்து சமைச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா ரெண்டு சைடும் வந்து ரெண்டு ஃபேமிலியும் வந்து ரெண்டு பேருமே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போனாங்க அப்படின்னா வந்து ரெண்டு பேருமே வந்து வேலையை ஷேர் பண்ணி செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் கண்ணன் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே ஒரு வேலைக்கும் போகாமல் சும்மா உட்காந்துருக்காங்க. முக்கியமாக கண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ணுறதில்ல, சும்மா தான் இருக்கார். அவர் எதுவும் பண்ணலாங்கிறது தான் நமக்கு கடுப்பான ஒரு விஷயமே. நம்ம வீட்டை கூப்பிட்டுருவாங்க, நம்ம வீட்டை கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு மட்டும் காத்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. இதில் இந்த பொண்ணு கிளம்பி போய் கையில் இருக்க காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இவர் காராச்சேவ் அப்புறம் வந்து முட்டை அப்புறம் ஆனியன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோமா வந்து இது சமைச்சு வைக்குமா, சமைச்சு வச்சதுக்கப்புறம் காரம் தான் லைட்டாக தூக்கலாம் இருக்குது, எங்கள் வீட்டில் எப்படியும் கூப்பிட்டுருவாங்க, கூப்பிட்ட அப்புறம் நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ்கள் கொடுத்துட்டு இருப்பாராம். செம்ம கோபமாயிடுச்சு, ஒரு வேலை செய்யலை, ஒரு ஹெல்ப் பண்ணல, அடைக்கி போய்ட்டுறதுக்கும் ஹெல்ப் பண்ணல, சரி ஓகே கூட வந்து ஒரு காய்கறி நினைக்கி தரது இந்த மாதிரி ஏதாச்சும் வேலைக்கு ஹெல்ப் பண்ணணும்ல, சும்மா உட்காந்துப்பாங்க சாப்பாடு எடுத்து வந்து வைக்கிறது அந்த பாப்பா போயிட்டு ஒன்று ஒன்றா தப்பாடை பார்த்துட்டு வந்துட்டு வைக்குமா, இவர் சமணங்கால் போட்டு உட்காந்து ஆன்னு பார்த்தே இருப்பாராம், ஏன் ஊட்டி விட்டுருங்களா அப்படியே அப்படின்னு இருந்துச்சு நமக்கு. இந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ளாதனத்தை பார்க்கறதுக்கே எரிச்சலாக தான் இருக்குது. ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஜீவா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து மீனாவும் ஜீவாவும் பேசும்போது நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, அவங்களுக்கு குழந்தை பிறந்தால் இனிமேல் நம்ம அந்த மாதிரி அவங்களும் வந்து நம்ம குழந்தைய அவங்க குழந்தையாக பார்ப்பாங்களான்னு தெரியல, நமக்கு நாமளே வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போது அவர் சொல்கிறாரு இந்த ஆனந்தம் படத்தில் வர சீன் அந்த மாதிரி வந்து இவர் வந்து நிறைய வந்து மூர்த்தி சேர்த்து வச்சுட்டுருக்காரு, சீட்டு போட்டுட்ருக்காரு ஃபஸ்ட்டு பர்த்டேக்காக பெருசாக வாங்கி தரணுன்ட்டு, இன்னொரு பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரோக்கில் கூப்பிட்டு போகிறாங்க. பீரோக்கிட்ட எதுக்கு பீரோக்கிட்ட போகிறோம், நம்ம ரொமான்ஸ் தனியாக எதுவும் பண்ண போகிறோமெல்லாம் கேட்டாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மீனா உண்மையிலே செம்மையாக வந்து பண்ணாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரோவில் வந்து ஒரு உண்டியல் காமிக்கிறாங்க, ரூபா நோட்டாக நிறைய போட்டு தனம் சேர்த்து வச்சுட்ருக்காங்க கையல்னு ஒட்டி அப்படின்ட்டு. இது எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து என்டையும் காசு கொடுத்தா நானும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு ஒரு சிரிச்சுட்டு கூட்டம் தர்றாரு, பே வா அப்படின்னு கூட்டம் தர்றாரு. உண்மையிலே ஜீவா மீனா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கப்பல், அதுலேயும் முக்கியமாக வந்து நம்ம நிறைய தடவை மீனாவை பற்றி சொன்னாலும் ஜீவாவை பற்றி சொல்கிறது இல்லை, ஜீவாவாக நடிக்கிற வெங்கட்டும் உண்மையிலே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறது உண்மை. அவருடைய கேரக்டரை வந்து கரெக்டாக எங்கே எமோஷன் எப்படி காமிக்கணுமோ அளவாக காமிச்சு, நாலு அண்ணன் தம்பியில் நல்லா நடிக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு ஜீவா சொல்ல முடியும் அப்படின்னு என்னோட பர்சனல் ஃபீலிங் இது. ஸோ இது ஓகே. இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை எவ்வளோ பொறுப்பாயிட்டான் பார்த்தீங்களா, கண்ணை அப்படி மாமா கண்ணை இப்படி மாமா கண்ணை வந்து அப்படி ஜாமான்லாம் வாங்கிட்டாங்க. நமக்கு தெரியும் கண்ணன் கையில் காசு கொடுத்தது ஜீவா, கண்ணனுக்கு மல்லி ஜாமான் பண்ணது இவங்க, ஜாமான்லாம் வாங்கணும்னு சொல்லி ஜாமான் இதுதான் வாங்கணும்னு சொல்லி சொன்னது ஐஸ்வர்யா, கண்ணை ஒன்றுமே பண்ணலாம் நமக்கு தெரியும். ஆனால் கண்ணை அப்படி மாமா இப்படி மாமான்னு பேசினோடனே டக்குனு மூர்த்தி கடுப்பாயிட்டார். கண்ணன் ஒன்னன்ட்டு சும்மா அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கா, அவனா வீடு அனுப்பிட்டோம்ல அப்படின்னு கோபமாக ஒரு திட்டிடுறாரு. திட்டின உடனே இவங்க ஏன் அண்ணியை திட்டுறீங்க, அண்ணியை வந்து கேட்க பேசுறது பிடிக்கணும், காதை பற்றிட்டு வேணால் போங்க ஆனால் அண்ணியை திட்டாதீங்க அப்படின்னு டக்குன்னு வந்து கதிர் பேச, அதை பார்த்து வந்து உடனே எல்லோரும் சந்தோஷமாக அப்படிங்கிற மாதிரி ஒரே வந்து இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு தான் அந்த முக்கியமான விஷயம் நடக்க போகுது, லக்ஷ்மி அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு, கண்ணன் ஐஸ்வர்யா செஞ்ச காரியங்களாகட்டும் இல்லை ஜீவா மீனா பேசினது இதெல்லாம் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசியாக தனத்தை மூர்த்தி திட்டினது சரியா இல்லையாங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.